जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामगोड़ी शंकर प्रदोष शंकर प्रत्यक्ष शंकर ओरिके शंकर ओंकार शंकर नंगनल्लूर शंकर नलमल्लाम शंकर महाप्रियवा महाराज की जय। आन्मीक अन्पर्गले शंकरा तोलैकाच्चियुडैय इनिय नेयर्गले नाम सेल्लकूडिय तिरुकोयिल्गल पयणम पडक्कूडिय इडंगल पल्वेरु निगिल्वुगलिल पार्क्कक्कूडिय அன்பர்கள் அத்தனை பேரும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியினுடைய பஜன் சாம்ராட் குறித்தும் நம்முடைய ஒவ்வொரு உபன்யாசகர்களுடைய பேச்சு குறித்தும் பிள்ளையார் பெட்டி குறித்தும் நம்முடைய காஞ்சிமகான் தொடர் குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற போது எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் நேயர்களாகிய நீங்கள்தான் கொண்டு போய் அடுத்த தலைமுறையிடம் சேர்க்கின்றீர்கள். எனவே எங்களுடைய நிர்வாகம் குழுவினர் தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காஞ்சிமகான் தொடருக்குள் உங்களை இதயபூர்வமாக அழைத்து செல்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு மகாபெரிய சுவாமிகளுக்கு நிறைய நகைச்சுவை ஆற்றலும் நகைச்சுவை உணர்வும் திறனும் உண்டு. ஆனாலும் ஒரு மகானுக்குரிய அந்த மாண்புகளோடு தன்னுடைய செய்கையால் சொல்லால் நடவடிக்கைகளால் தன்னுடைய நகைச்சுவை திறனை பிறருக்கு எப்படி காஞ்சிபுரத்தினுடைய மென்மையான பட்டுக்கள் தைத்ததைப் போல தன்னுடைய நிகழ்வில் சம்பாஷணையில் அப்படி உட்புகுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரு முறை வயது முதிர்ந்த பெரியவர்களாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு ஒரு சத்சங்கம் மாதிரி நடந்தது. அதில் பெரியவா ரொம்ப வேடிக்கையாக 2-3 இந்த கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்கள்ல சொற்கள், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து மதுரை ஜில்லாவுக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திருநெல்வேலி நாகர்கோவில் சைட்லாம் சொலவடையும்பாங்க. அது நம்ம ஊரில் சில சமயம் பழமொழிகள் சொல்வது உண்டு. அந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து விளையாடக்கூடிய சில பெரிய வயதானவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்த போது பெரியவா கேட்டாலாம், நீங்கள் திடீர்னு கல்யாணமானவாளை பார்த்து சில சமயம் சில நாட்கள் ஆகி அவளுக்கு புழு உண்டா பூச்சி உண்டான்னு கேட்குறேலே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டோன்னு எல்லாரும் விக்கிச்சு போட்டா. கல்யாணமாகி சில காலம் ஆன பிறகு அவர்களை பார்த்து புழு உண்டா பூச்சி உண்டான்னா என்ன, கல்யாணமான தம்பதியர் ஒரு 1/2 கிலோ புழுவையும் 1/2 கிலோ பூச்சியும் வயிற்றுல கட்டின்றே தெரியுற ஜூவா? இல்லை, புழு எங்கே கிடைக்கும்? முதல்ல மண்ணுக்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி வட்டமிடும். பூச்சி கொஞ்ச நாள் மரத்தில் கிளையில் இருக்கும், ரெக்கம் முளைச்சா வெளியில் போயிடும். திருமணமாகி சில காலம் கழித்து ஒரு பெண்ணை பார்த்து புழு உண்டா பூச்சி உண்டான்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதற்கு நம்முடைய தமிழ் சான்றோர்கள் ஒரு அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள். என்ன என்றால், புழு என்பது ஆண் புள்ளை, பூச்சி என்பது பெண் புள்ளை, அதனால் தான் புழு உண்டா பூச்சி உண்டான்னு கேட்குறான். இதை எப்படி அப்படி போகிற போக்கில் சூரசம்ஹாரம் நடக்கும். எல்லாரும் திருமணமாகி பிள்ளை பேர் இல்லாதவர்களை சஷ்டியில் விரதம் இருங்க, சஷ்டியில் விரதம் இருங்க, சஷ்டியில் விரதம் இருங்க, சஷ்டியில் விரதம் இருங்க, அது என்ன அர்த்தம்? திருமணமாகி பிள்ளை பேர் கைகூடாதவர்கள் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரனிருக்கும் இடம் தெய்வ சிகாமணி என்று அப்பனுக்கே பாடம் சொல்லி சுவாமி மலையில் சுப்பனாக இருந்து சிக்கலில் இன்றைக்கும் வேர்வை துளிகளோடு அந்த வேலெடுத்து சூரனை சமகாரம் செய்வதற்கு திருச்செந்தூரிலே புறப்பட்டானே, அந்த சூர சம்ஹாரம் நடைபெறக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தீபாவளிக்கு பிறகு நடைபெறக்கூடிய மகோ உன்னதமான கந்த சஷ்டி பெருவிழாவில் 6 நாட்களும் விரதம் இருந்தால் பெண்களுடைய அகப்பையான கருப்பையிலே கரு வரும். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதை நம்மால் சஷ்டியை சட்டி ஆக்கிட்டான், அகப்பையை அப்பை ஆக்கிட்டான். இப்படி சின்ன சின்ன சொற்கள் மூலம் நம்முடைய முன்னோர்களுடைய மரபை அங்கிருக்கின்றவர்களுக்கு அசை போட வைத்தார்.
அப்போ டக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் எழுந்திருந்து பெரியவாட்ட கேட்டிருக்கார், பெரியவா நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறீங்களே, ஆறிலும் சாவு நூறிலும் சாவுங்கிறாளே அப்படின்னா என்னன்னு. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம், இதுக்கெல்லாம் சுப்பு ஆறுமுகத்தோடைய வெள்ளுப்பாட்டில் தான் பதில் சொல்லணும், இருந்தாலும் சொல்கிறேன். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர், ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னா கர்ணன் ஒத்த பக்கம் அப்படி தனியாக நின்னான். அவன் யுத்த காலத்தில் இந்த 5, 1, 6 பேரோடு சேர்ந்தாலும் அவனுக்கு மரணம் உறுதி, 100, 1, 101 சேர்ந்தாலும் அவனுக்கு மரணம் உறுதி. அதான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. அப்படியே வெக்கிச்சு போனாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு கிராமத்து அம்மா கேட்டாங்களாம், சாமி கல்யாணமாகி நம்ம பிள்ளைங்க மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், ஓ முகம் உனக்கு தெரிகிறதுக்குள்ளே வான்னு. அப்படின்னா என்ன சாமி பொருள், யார் தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தமும் வேதமும் மட்டுமல்ல, எவ்வளவு நகைச்சுவை துணுக்கோடு. அதுக்கு பெரியவா சிரிச்சுட்டே சொன்னால, ஆமாம் மாப்பிள்ளவங்கிறவன் எப்பயாவது போனாதான் மரியாதை, தீபாவளி பொங்கல்னு தீபாவளிக்கு போய் பொங்கலுக்கு போய் கிருஷ்ண ஜெயந்திக்கு போய் ஸ்ரீராம நவமிக்கு போய் அனுமன் ஜெயந்திக்கு போய் அங்கேயே டேரா போட்டால் மாமியார் வீடாக இருந்தாலும் முதல் நாள் தலைவாழை இலையில போடுவா, 2வது நாள் ஏதோ இட்லி தோசை போடுவா, 3வது நாள் உப்புமா போடுவா, 4வது நாள் பாத்திரத்தில் சாத்தை போட்டு மேலே தண்ணியை ஊற்றி உப்பும் ஊறுகாயும் வச்சு கொடுத்துருவா. அந்த முகத்தை பார்த்தா அந்த தண்ணியில் முகம் தெரியும். அதனால தான் உங்கள் வீட்டு பெரியவர் சொல்லியிருக்கார், ஓ முகம் உனக்கு தெரிகிறதுக்குள்ள வா, ஓ முகம் உனக்கு தெரிகிறதுக்குள்ள வான்னு. ஒவ்வொரு சொற்கள்லையும் 1000 அர்த்தம் இருக்கிறது என்று 1000 பிறை கண்டு 100 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த மண்ணின் மகான் எவ்வளவு நுணுக்கமான செய்திகளை எவ்வளவு இதயத்திற்கு இறுக்கமாக இதமாக ஒரு மயில் எடுத்து அப்படியே வருடி விடுவதைப் போல சொல்லியிருக்கின்றார். அந்த அட்சய பாத்திரத்தை நாமும் எடுத்து அனுபவித்தால் ஆனந்தம் நீடித்து கொண்டே இருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.